ஓம் நம சிவாய. ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமக. ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈட்டனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து தரப்படும். என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரியர் மூலமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். அந்த ராஜலிங்கேஸ்வர சிவனுடைய பொருள் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தவிடுபடியாக போக ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ முதல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரணும். வாழ்க்கையில் கடன் தொந்தரவு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் வியாபாரத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வரணும். தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் சம்பாதிக்கணும். குடும்பத்தில் பணங்காசு தங்கணும் அப்படின்றதுக்காகத்தான் எல்லா பரிகாரங்களும் அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவன்கிட்ட கேட்டுட்டு நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேரும் பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவன் ஆலயத்திலையும் அந்த திருப்பணிகளையும் பங்கெடுத்துங்க. உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பரில் போட்டுடுங்க. இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம். வாழ்க்கையில் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் வீட்டில் நிற்க மாட்டேனது. குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. வியாபாரங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் வருமானங்கள் வரமாட்டேனது. குடும்பத்தில் நோய் நொடிகளாகவே இருக்குது. எந்த தப்பு நடக்குது, யார் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்காகத்தான் இது ஒரு எளிமையான பரிகாரம். வாழ்க்கையில் நீங்கள் நல்லா ஒரு உயர்வான இடத்துக்கு நீங்கள் வரணும். வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நானும் ரொம்ப ஒரு எளிமையாகவும் ரொம்ப ஒரு வலிமையாகவும் பரிகாரங்கள் நிறையா சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் நீங்களும் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அது சம்மந்தப்பட்டதான் ஒரு எளிமையான பரிகாரம். இந்த ₹1 காசு அப்படி இல்லைனா ₹5 காசு எதா இருந்தானே எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ₹1 காசாக இருந்தாலும் பரவாயில்ல, ₹5 காசாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே பூசாரி இருப்பாங்க உங்களுடைய குலதெய்வம் கோயிலில். இல்லை அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோயிலில் எந்த கோயிலுக்கு வேணால் போகலாம். யூஸ் பண்ணுறது ₹1 காசு ₹5 காசு இது ரெண்டு தான் இருக்கணும். மற்றது எந்த காசாக இருக்கக்கூடாது. நீங்கள் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஐயர்கிட்ட அந்த ₹1 காசையோ அந்த ₹5 காசையோ அவங்ககிட்ட கொடுத்து, இப்போ எல்லா கோயிலையும் பார்த்தீங்களா அலங்காரம் பண்ணுவாங்க கடவுளுக்கு, அந்த சாமிக்கு அந்த கடவுளுடைய நெத்தியில் ₹1 காசு அப்படின்னா ₹5 காசு வச்சு பூஜை பண்ணுவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதை கலைச்சிருவாங்க, அந்த பூஜைகள் எல்லாமே அந்த அலங்காரத்தை எல்லாமே. அப்படி கலைக்கும் போது அந்த ₹1 காசுல ₹5 காசு நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதை கேட்டு நீங்கள் வாங்கிக்கிட்டு வரணும். ஒரு சில கோயிலில் இது மாதிரி பண்ணுவாங்க, ஒரு சில கோயிலில் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய குலதெய்வமோ உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு ₹1 5 கற்பூரம், ஆனால் ஃபுல்லாக நிறைய வாங்கிக்கிங்க தப்பு இல்லை, ₹5 கற்பூரத்தை வாங்கிட்டு அந்த உங்களுடைய குலதெய்வத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு சாமிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த ₹1 காசை நல்லா கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா மனசார கும்பிட்டுட்டு அந்த காசு மேலே கற்பூரத்தை வச்சு ஏற்றுற மாதிரி இருக்கும். அப்படி ஏற்றும் பொழுது நீங்கள் அந்த கற்பூரம் எரிய நீங்கள் என்ன சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு கும்பிட்றீங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். எதுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது மாதிரி நீங்கள் அதில் இருக்கிற கற்பூரத்தெல்லாம் அந்த காசு மேலே ஏற்றி மனசார சாமி கும்பிட்டுட்டு அதில் இருக்கிற அந்த கறியை எடுத்து உங்களுடைய நெத்தியில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து உங்களுடைய கல்லாப்பட்டியில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுடைய பூஜை அறையில் வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைனா நீங்கள் சமையல் செய்கிற இடத்துல ஏதோ ஒரு அரிசியில் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லை அதை உப்பில் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி, இது மாதிரி நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பண தட்டுப்பாடுமே வராது. சமையல் ரூமில் வச்சுக்கிட்டீங்களா சமையலுக்கு தட்டுப்பாடு வராது, பூஜை அறையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பணத்துக்கு தட்டுப்பாடு வராது, கல்லாப்பட்டியில் வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னா ஏதோ ரூபத்தில் பணங்கா சந்தத்தில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், பீரோவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த நகை இந்த பவுனு இதெல்லாம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அடவுக்கு போகாமல் இருக்கும். சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் பரவாயில்ல, பெரியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காசை எடுத்துகிட்டு வந்து ₹1 காசை வச்சுங்க.
எடுத்துட்டு வந்து ஒரு ஓட்டை போட்டு உங்களுடைய கழுத்துல நீங்க கட்டி தொங்க விட்டுக்கிட்டீங்கனாலும் பவர் அதிகமா இருக்கும், குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ற நோக்கத்துக்காகத்தான் ரொம்ப ஒரு எளிமையாவும் ரொம்ப ஒரு வலிமையாவும் சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வலிமையான பரிகாரம், விளையாட்டு போக்கெல்லாம் நினைக்க கூடாது. குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு வேணும், குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணினீங்களாவே போதும், குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். அதே மாதிரி அந்த நெத்தியில வச்ச காசு நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் பவர் அதிகமா இருக்கும். ஒரு சில கோயில்ல வச்சு கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில கோயில்ல வச்சு கொடுப்பாங்க. வச்சு கொடுக்குற மாதிரி தான் முதலாளே கொடுத்துட்டு கூட ஐயிட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு எடுத்து கொடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா எடுத்து கொடுப்பாங்க, நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்படி நீங்க தொடர்ந்து நீங்க பண்ணுங்க பாருங்க, ஒரு முறை பண்ணா கூட போதும், வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமா அமைஞ்சிடும், உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம போயிடும். அதே மாதிரி இந்த பரிகாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க மட்டும் பார்த்தா பத்தாது, எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. வாழ்க்கையில எல்லாருமே நல்லா இருக்கணும் என்ற நோக்கத்துக்காகத்தான் எல்லா பரிகாரங்களும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களால நாலு பேர் நல்லா இருந்தாங்களா, எல்லாமே அந்த சிவனுடைய அருள் எல்லாத்துக்குமே கிடைக்கும், எல்லாமே நல்லா இருப்பாங்க. நீங்க இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே உங்களால உணர முடியும், இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எந்த நோக்கத்தோட எந்த விஷயத்தோட எந்த இந்த பரிகாரத்தை நீங்க செய்றீங்க அப்படின்னா அந்த பரிகாரம் அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா பலிக்கும். கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தா கூட அந்த காசு எடுத்துட்டு வந்து ஒரு மஞ்சள் துணி ஒண்ணு விரிச்சு வச்சு காசு அதுல வச்சுட்டு கணவன் மனைவியுடைய போட்டோ ஒன்னா வச்சு முடி போட்டு கட்டி ஒரு வாரமா வச்சுட்டா கூட சரி, கண்டிப்பா உங்களுடைய காரியமா உங்களுடைய காரியம் நிறைவேறும். இது எல்லா விஷயத்துக்குமே பயன்படுத்திக்கலாம், ரொம்ப ஒரு எளிமையானது. ஆனா குலதெய்வம் கோயிலுக்கு தான் பண்ணணும், அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு பண்ணுங்க. நெத்தில காசு வச்சு எடுத்தா பவர் அதிகமா இருக்கும் சாமியுடைய நெத்தில, அப்படி இல்லைனாலும் நீங்க கற்பூரத்தை ஏத்துட்டு மனசார சாமி கூப்பிட்டுட்டு அந்த காசு எடுத்து வந்து வீட்டுல வச்சுக்கிட்டாலும் ரொம்ப ஒரு பவர் அதிகமா இருக்கும். ஒரு காசு தான் வைக்கணுமா ரெண்டு காசு தான் வைக்கணுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு எத்தனை காசு வைக்க தோணுதோ வச்சுட்டு மனசார கும்பிட்டு வாங்க, நடக்கக்கூடிய மாற்றத்தை பாருங்க. ஓட்டை போட்டு நீங்க டாலரா கழுத்துல போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் வேறமா இருக்கும், தொடர்ந்து பண்ணுங்க. வாழ்க்கையில நீங்க எல்லாருமே நல்லா இருங்க. அந்த ராஜ லிங்கேஸ்வரருடைய பரிபூர்ணமான அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அந்த சிவனை முழுமையா நம்புங்க, ராஜ லிங்கேஸ்வரரை முழுமையா கும்பிடுங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கண்டிப்பா வெற்றிகள் காத்திருக்குது. என்கிட்ட ஏதாவது நீங்க பேசணும் அப்படின்னா எப்ப வேணா போன் பண்ணி பேசுங்க, எந்த விஷயமா போன் பண்ணி கேளுங்க. என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நீங்க நினைச்சீங்களா, கீழே இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரியர் மூலமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். அந்த ராஜலிங்கேஸ்வருடைய பொருள் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாக போயிடும், வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி, வணக்கம்.